கலக்கப்போவது யாரு? ஓகே, சோ செமி ஃபைனல்ஸ் முடிஞ்சாச்சு. எல்லா பெர்ஃபார்மன்ஸ் ஓவர், வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. வெற்றிகரமா முடிஞ்சாச்சு. சோ இன்னைக்கு காமெடி கிங் அண்ட் தி ரன்னர் அப் இவங்க தான் ஃபைனல்ஸ்க்கு உள்ள நுழைய போறாங்க. அவங்க யாருங்கிற விஷயம் எங்களால டிசைட் பண்ண முடியாது, பட் ஆடியன்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணிருக்காங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சர்ச்சை கூப்பிடு, சர்ச்சை கூப்பிடு, சர்ச்சை கூப்பிடு. ஓகே, லெட்ஸ் வெல்கம் அவர் ஜட்ஜஸ். ஓகே ஜட்ஜஸ், சோ ஓவரால் உங்களுடைய வியூ என்ன? ஆக்சுவலா எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுல வந்து தி பெஸ்ட், அதாவது காமெடி கிங் அப்படிங்கறது சொல்லுமா? வின்னர் இஸ் சிவகார்த்திகேயன். கடல போடுற நாய் பக்கத்து ஸ்டேஜ்ல போய் கடல போட வேண்டியதானடா? நீ கடல போடுறத பாத்துக்கிட்டு இருக்க, நான் போய் கேளப்பா, மன கடாவ இல்லடா. ஆரச்சாமி, இந்த வாரத்தோட ரன்னர் மிஸ்டர் சரவணனுக்கான பரிசு பாத்தீங்கன்னா Pentagon Lubricants, your engine's master, வழங்கும் ரூபீஸ் 4000 செக் பிரைஸ். இன்னைக்கு வின்னருக்கான பரிசு நெக்ஸ்ட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் கலர் டிவி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சொல்லுங்க சிவகார்த்திகேயன், what do you have to say? நான் முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, ஜட்ஜஸ்ல இருந்து எல்லாரும் யூனிட்ல இருக்க எல்லாருமே எங்களை வந்து நீங்கள் நல்லா பண்ணணும், நல்லா பண்ணணும், இது வெறும் காம்படிஷன், எல்லாருக்குமே இது வெறும் ஜாப் தான் அப்படின்னு எடுத்துக்காம எங்களெல்லாம் எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணாங்க. அதனால தான் நாங்கள் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கோம். ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சரவணன். நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நண்பன் சிவகார்த்தி சொன்ன மாதிரி நன்றியை வந்து யாருக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த கலக்க போவது யார் பார்ட் 3 குரூப்பே வந்து அந்த டீமே வந்து எங்களுக்காக ரொம்ப என்கேஜ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் ராப்பகலாக ப்ராக்டிஸ் பண்ணோம், எங்களோட சேர்ந்து அவங்களும் வந்து கண் முதிச்சு அவங்க ஒரு பாட்டு சொன்ன மாதிரி எங்களுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எங்களை உற்சாகப்படுத்தினாங்க. அதை விட நாங்கள் ஒரு சில குறைகள் செஞ்சாலும் அதை ஜட்ஜஸாக இருந்த நீங்களாம் வந்து எங்களை சரி பண்ணி எங்களை நல்ல லெவலில் கொண்டு வந்துருக்கீங்க. சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, சூப்பர் 6 அப்படிங்கிற மாதிரி ஃபைனலுக்கு ஒரு 6 பேருக்கு வந்திருக்கோம் 1000 பேர்லேருந்து. ரொம்ப இந்த நாளை வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். விஜய் டிவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன்.